அப்போ பெரும் பெரும் தலைவர்கள் வராங்க, நம்ம முன்னோர்கள் அம்பேத்கர், பெரியார், சீவானந்தா, சிங்காரவேலு, காமராஜர், கக்கன், இந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த தலைவர்கள் வந்து நீ அடுத்த ஜென்மத்தில் இறந்து பேயாப்போ நாயாப்போ, இந்த ஜென்மத்தில் படித்து மனுஷனாகடாங்கிறாங்க. அதுதான் நமக்கு நடந்த புரட்சிகரம் மாறு. திருப்பி இவன் மறுபடியும் வந்து குலக்கல்வின்னு இருந்தால் கொந்தளிப்பான்ட்டு வாயில் நுழையாத விஸ்வகர்மா கல்வி திட்டம் அது இதுன்னு வரும்போது அதே தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீனு வா, செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறீங்கள, நீ கொஞ்ச நாள் மணல், நான் கொஞ்ச நாள் மணி அடிக்கிறேன், அபிஷேகமா, நான் ரொம்ப நாள் அள்ளிட்டேன்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நீ கொஞ்ச நாள் பொணையறி, நான் கொஞ்ச நாள் இங்கே வந்து மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து இது ஒரு அதே குலக்கல்வி திட்டத்தை வேறு வடிவத்தில் கொண்டு வர்றதுனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அதை ஏற்க முடியாது. அது எப்படி ஏற்கிறது? ஒரு நாடுன்றது நாட்டில் யாரும் யாரையும் இங்கே இருக்கலாம், விவசாயங்கிறது இவன் தான் செய்யணும்னு இருக்கா? இப்போ யார் ஊரில் வட இந்தியா வந்து நட்டுக்கிட்டு இருக்கானா, அது எப்படி தம்பி சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா முடிதிருத்தகத்திலையும் இப்போ வட இந்தியா வந்து வேலை செய்கிறான், அவன் எப்படி, அது எப்படி? இந்த தொழில் தான் இவர் தான் செய்யணும்னு எல்லாம் கிடையாது. அப்போ அவையவே உழைச்சி அவையவே சாப்பிட்ற நிலம தான் என்ன பண்ணுவேன்? அப்போ நான் உழுது விளைய வைக்கணும், நீ உட்காந்துட்டு சாப்பிடுவேன், அது என்ன கருமா, அது என்ன விதி, அது நீ வாங்கி வந்த வரம், இது நாங்கள் வாங்கி வந்த வரமா, என்ன இது, இதெல்லாம் ஏற்க முடியாதுங்கிறதா நம்ம இப்போ நடக்கிற சண்டை? இது இப்படி போய் ஏதாவது ஒரு முற்றுக்கு வரணும்ல, ஒரு முடிவுக்கு வரணும்ல, அதனால் இதை நான் ரசிக்கிறேன், வரவே இருக்கிறேன், நீ வா மோதி பார்ப்போம்னு தான் சொல்கிறேன் நான். இது 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 இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல, சரி மோதுவோம் வா. என்ன அது கொடுமை இது? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, மணி அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு எந்திரத்தை கொண்டு வந்துட்டேன், இப்படி ஆட்டிக்கிட்டு சொல்கிறதுக்குன்னா அங்கே ஒரு சுவிட்சை தட்டி விட்டேன்னா டைங் டைங்னு அடிக்குது. நான் மலை அல்றதுக்கு கஷ்டப்படுறதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டேங்க, ஏன் அல்றது நான், மணி அடிக்கிறது நீனு, அதுக்கு மாற்று விஞ்ஞானத்தில் கொண்டு வரேன், இதுக்கு மாற்று விஞ்ஞானத்தில் கொண்டு வர மாட்டேங்கிற, அதுதான் கொடுமைங்கிறோம். அப்போ அதை அதை நீ வந்து அதுக்கு நீ வரவே மாட்டேங்கிறியே, அது குலக்கல்விங்கிற, இது வந்து இதை நீ செய்யணும், இது இறைவனுக்கு செய்கிற சேவைங்கிற. அப்போ அந்த இறைவனுக்கு செய்கிற சேவையை நாங்களே பல ஆயிரம் ஆண்டுகளாக செஞ்சு அந்த பலனை அனுபவிக்கிறோமே, தயவு செய்து உடன் பிறந்தார்களே, நீங்கள் கொஞ்ச நாள் மலர்லி அந்த இறைவனுக்கு செய்கிற சேவையை செஞ்சு நீங்களும் அந்த பலனை அனுபவிங்களேங்கிறோம். எவ்வளோ பெருந்தன்மை எங்களுக்கு இருக்குது, அதே நாங்களே செஞ்சு அந்த நன்மையை நாங்களே பெறணும், எப்படி எப்படி நல்லா இருக்குல்ல? முக்தார் மேல போடுறோம், பல யூடியூப் வலைவெளிக்காரங்க மேல போடுறோம், எல்லாம் பேசுனதுக்கு நீதிமன்றத்தில் சான்றுகள் கொடுங்க, நான் எதுவும் பேச அங்கே சான்று. ஏழு முறை கொலை பண்ணிட்டார், ஏழு கற்பழி, சரி நீ வா, சோத்தில் மாத்திரை வச்சார் வாக்காட்டு, கல்யாணம் பண்ணார் வாக்காட்டு, சும்மா வாய்க்கு வந்ததை ஒருத்தனை பேசிட்டு போகிறதுண்ணா, என்ன என்ன இது நக்கல் இருக்குது, யார் வேணாலும் யாரையும் பேசிட்டு போகலாமா தம்பி? என்னது முதல்ல நீங்கள் யார், நான் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதை ஊடகங்களும் சைத்துக்கிறது, காவல்துறையும் சைத்துக்கிறது, ஒருத்தர் கேட்கலை, என்ன சான்று, நீ யார் மணியை பாடு பேசிட்டே போயிட்டுருக்கேன்னு யாரும் கேட்கல. இப்போ அவங்க வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு போனாங்க, யாரும் நீங்கள் கேட்கல. ஒரு மாதமாக உங்களை கேட்குற மனசான் இருக்கிறவங்கள, இந்த ஒரு மாதமாக நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதையே சுற்றி 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 பேசி பேசும் பொருளாக இருக்கு. அதுதான் பேசும் பொருளாக இருக்கு, நான் என்னை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் ஆ சீமானை கேவலப்படுத்துகிறாங்கடா, ஓகே. ஆனால் இதை குறித்து அந்த வீரலட்சுமி அவங்க பேசினதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? இது நாம் தமிழர் கட்சி பற்றி தம்பிகளை சவால் விடுற மாதிரி பேசியிருக்காங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து ஒரு தடவை விடட்டுங்கிறேன், நீதிமன்றத்தில் ஒரு தடவை விடட்டும் தம்பி, சவால் விடுறதுக்குன்னு ஒரு தகுதி தம்பி. நீங்கள் ஒரு கோட்பாடு, என்னை எதிர்க்கிறவனெல்லாம் என் எதிரிட்டேன், நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. போடான்ட்டு போக வேண்டியதான் அவங்க.